உலக நகரங்களின் தகவல் தொழில்நுட்ப உற்பத்தியானது வெளியாகியுள்ளது. ஐடி எக்ஸ்போர்ட்டு பார்த்தா வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கிறது படி பார்த்தா 109,000 கோடி மொத்தம் தமிழ்நாடுக்கு ஐடி ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2021-22 அப்படின்னா 22 மார்ச் வர, ஆனால் வந்து பார்த்தா 2022 டிசம்பரில் வந்து 176,000 கோடி தமிழ்நாடுக்கு ஐடி ப்ரொடக்ஷன் இருக்கும்னு அமைச்சரே சொல்லியிருக்காரு. 21-22 குறைஞ்சது 1.5 லட்சம் கோடியாவது இருக்கும், ஆனால் இங்கே 109,000 கோடி தான் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இது எஸ்டிபிஐ, அதாவது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா, அதுலேருந்து வாரதா இல்லை மற்றதா அது எனக்கு தெரியல. ஒருவேளை இது எஸ்டிபிஐலேருந்து வாரதா இருக்கலாம், இல்லை செஸ்லேருந்து வாரதா இருக்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, மொத்த சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் கிடையாது. எல்காட், அதாவது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அந்த அவங்க வந்து அவங்க பார்க்ஸ்லேருந்து அந்த செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பார்க்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு பார்க்லேருந்து வந்ததுன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்த்தா வந்து சென்னையிலேருந்து வந்து 42,794 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. செங்கல்பட்டு, அதாவது சென்னையின் புறநகர் பகுதியான செங்கல்பட்டுலேருந்து 38,020 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. செங்கல்பட்டு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. அடுத்த காஞ்சிபுரம் பார்த்தா 20,236 கோடி ரூபாய் காஞ்சிபுரம் மூணாவது இடத்துல இருக்குது. செங்கல்பட்டும் காஞ்சிபுரம் பிரிக்கப்படாமல் இருந்தால் 58,000 டோட்டல் எக்ஸ்போர்ட் கொண்டு சென்னை விட முதல் இடத்துல இருந்திருக்கும். கோயம்புத்தூர் வந்து 5,874 கோடி ரூபாய் வந்திருக்கதா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் 15,000 கோடி இருக்க 40,000 கோடி இருக்கும்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி தமிழக அரசு தரப்பில் தமிழ்நாட்டின் ஐடி உற்பத்தி இல்லை 15% கோயம்புத்தூர்லேருந்து வருவதாக கூறியிருந்தாங்க. இப்போ இன்னும் கூடியிருக்கும். 176,000 கோடியில் 15% பார்த்தாலும் அது ஒரு 20,000 கோடி தாண்டி போயிருக்குன்னா, அங்கே நான் எல்காட் செஸில் 5,800 கோடி தான். மதுரை வந்து எல்காட் செஸ்லேருந்து 1,112 கோடி ரூபாய் வந்திருக்கு. அடுத்தது திருச்சி பார்த்தா 115 கோடி, மதுரையை விட நல்ல குறைவாக இருக்குது. சேலம் வந்து 86 கோடி, திருநெல்வேலி 20 கோடி, கிருஷ்ணகிரி அதாவது ஓசூராக இருக்கும் வெறும் 21 லட்சம் வந்திருக்கு. மாவட்டங்கள்லேருந்து தான் எல்காட் செஸ் இருக்குன்னு தோணுது. அந்த 9 மாவட்டங்கள்லேருந்து இவ்வளோ உற்பத்தி வந்திருக்கு. க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சென்னை வந்து பார்த்தா 2017 வந்து 22,865 கோடியிலேருந்து இப்போ 42,000 கோடி, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கூடியிருக்கு. செங்கல்பட்டு 26,123 கோடியிலேருந்து 32,000 கோடி, அப்படி பார்த்தா 1.5 மடங்கு உற்பத்தி கூடியிருக்கு. காஞ்சிபுரம் பார்த்தா 14,267 கோடியிலேருந்து 20,000 கோடி, அப்படி பார்த்தா 1.5 மடங்கு உற்பத்தி கடந்த 5 ஆண்டுகளில் கூடியிருக்கு. கோயம்புத்தூர் பார்த்தா 4,589 கோடியிலேருந்து 5,874, கோயம்புத்தூர் பார்த்தா ஒரு 10-20% தான் கூடியிருக்கு. ஒருவேளை எல்காட் இல்லாமல் தனியார் எல்காட்டுக்கு வெளியே உள்ள நிறுவனங்கள்லேருந்து கோயம்புத்தூருக்கு வருதாக இருக்கும். மதுரை பார்த்தா 236 கோடியிலேருந்து 1,112 கோடி, அதாவது 5 மடங்குக்கு மேல் மதுரையில் அதிகரித்திருக்கிறது. மதுரையின் வளர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கிறது. திருச்சி பார்த்தா 62 கோடியிலேருந்து 115 கோடி, வெறும் 2 மடங்கு தான் அதிகரிச்சிருக்கு. திருச்சியில் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்குது, எல்காட்டுக்கு வெளியே எப்படின்னு தெரியல. சேலம் பார்த்தா 8 கோடியிலேருந்து 86 கோடி வரை, அப்படி பார்த்தா 10% 5 ஆண்டுகள் 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. திருநெல்வேலி பார்த்தா 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை, 2019 பார்த்தா 5 கோடியாக இருந்திருக்கு, இப்போ வந்து 20 கோடி, அப்படி பார்த்தா 2 ஆண்டுகளில் 4 கோடி அதிகரிச்சிருக்கு. கிருஷ்ணகிரியும் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ப்ரொடக்ஷன் இல்லை, ஆனால் பார்த்தா வந்து 0.78 லட்சமாக இருந்திருக்கு 2 வருஷத்துக்கு முன்னால், இப்போ 27 லட்சம், அது குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 1,95 லட்சமாக இருந்து இந்த வருஷம் 27 லட்சமாக, கிருஷ்ணகிரியில் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. வருஷத்தோட இந்த வருஷம் குரோத்னு பார்த்தா சென்னையில் வெறும் ஒரு 38,000 கோடியிலேருந்து 42,000 கோடி ஆயிருக்கு, வெறும் ஒரு 15% குரோத்து. செங்கல்பட்டு 33,000 38,000 கோடி, ஒரு 20% குரோத்து. காஞ்சிபுரம் வந்து பார்த்தா 20,000 20,000 கோடி, பெரிய அளவு குரோத் இல்லை. கோயம்புத்தூர் பார்த்தா 4,900 5,800 கோடி வந்திருக்கு, அப்படி பார்த்தா ஒரு 20% குரோத்து. மதுரை 800 1,200 வந்திருக்கு, 50% குரோத் இருக்குது. மதுரை வேகமாக வளர்ந்து வருது. திருச்சி 72 115 கோடி ஆயிருக்கு, திருச்சிக்கும் ஒரு 50% குரோத்து, மதுரையும் திருச்சியும் கொஞ்சம் வேகமாக வளர்ந்து வருது. சேலம் பார்த்தா 40 கோடியிலேருந்து 86 கோடி, அதாவது ஒரு 2 மடங்கு குரோத்.
திருநெல்வேலி பார்த்தா 12 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80% க்ரோத் கொடுத்துருக்கு. கிருஷ்ணகிரி 1 கோடியே 91, அதாவது ஹோசூர் 1 கோடியே 95 லட்சத்துலேருந்து 27 லட்சமாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நல்ல அடி வாங்கியிருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து சிறு நகரங்கள், அதாவது மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலியும் ஐடி துறைகளில் வேகமாக வளர்ந்து வருது. வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தா சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பெரிய மாவட்டங்களை விட வளர்ச்சி விகிதம் நன்றாக இருக்கிறது. இது போன்ற மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலியின் ஐடி வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதுமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நம்பலாமாக. கோயம்புத்தூர் 2ஆம் இடத்தில் இருக்குது என்று கோயம்புத்தூர் நகரம் கூறப்பட்டாலும் சென்னைக்கு அடுத்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளே வருகிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தின் பெரும்பாலான பகுதிகள் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்கு வருவதால் சென்னை முதலிடம், கோயம்புத்தூர் 2வது இடம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மாவட்ட வாரியாக பார்த்தால் முதலிடத்தில் சென்னை வருகிறது 42,000 கோடி, 2ஆம் இடம் செங்கல்பட்டு 39,000 கோடி, காஞ்சிபுரம் 20,000 கோடி, 4வது இடத்தில் கோயம்புத்தூரானது 5,800 கோடியுடன் வருகிறது. எல்காட்சஸ் மட்டும், மற்றவை கணக்கில் இல்லை. அடுத்து 5வது இடத்துல மதுரை வருது, 6வது இடத்துல திருச்சி, 7வது இடம் சேலம், 8வது இடம் திருநெல்வேலி, 9வது இடம் கிருஷ்ணகிரி. திருச்சியிலிருந்து 600 கோடி வர ஐடி எக்ஸ்போர்ட் இருந்ததாக சொன்னாங்க, ஆனால் எல்காட் செக்ஷன் எல்காட் எக்ஸ்போர்ட் வழியாக வந்து 115 கோடி தான் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.